இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகுடன் தேனி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தேனி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தேனி மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சாகுல் அமீத் தலைமையில் தேனி மாவட்ட செயலாளர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2021 பிப்ரவரி மார்ச் மாதம் நடைபெற உள்ள மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இணைந்து பணியாற்றி ஸ்டாலினை முதல்வராக வேண்டும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நகர கிளை முதல் அகில இந்திய தலைமை வரை அனைத்து மாவட்ட நிர்வாகிகளின் பதவிகாலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தேனி மாவட்டத்தை தேனி தெற்கு மாவட்டம், தேனி வடக்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்து, தேனி மாவட்டத்தில் கம்பம் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில், தேனி வடக்கு மாவட்டத்தில் போடி மற்றும் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி பிரித்து அறிவிக்க வேண்டும் என்றும் மாநில தலைமையை கேட்டுக்கொள்வது என்று, கட்சியை வளர்ச்சியடைய செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வது என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.